அதான் சொன்ன ஒரு ஒரு தேர்தல் கட்டத்திலையும் பயம் வந்திருக்கு அவருக்கு. இப்ப நான்லாம் ராமர் பக்தர் தான், நாங்க எப்படி அனுமதிப்போம்? இங்க இருக்கிறவங்கலாம் யார்? அங்க பாருங்க எத்தனை பொட்டு வச்சிருக்காரு எங்க தலைவர். நாங்கெல்லாம் ஒரு பொட்டு வைப்போம், நாலஞ்சு பொட்டு வச்சிருக்கோம் கட்சியில் இருக்காங்கன்னா. நாங்கெல்லாம் பக்தர்கள், நாங்கெல்லாம் போய் இடிக்க விடுவோமா? இடிப்போமா? எங்க தலைவர் பாருங்க எவ்வளவு பெரிய பட்டை போட்டு வந்து நிக்கிறாரு. நாங்க நாமமும் போடுவோம், பட்டையும் போடுவோம், எல்லா மதமும் சம்மதம், எம் மதம். ஆகவே ராமர் கோவிலை கட்டின அரசியலை பற்றி நாங்கள் சொல்லவில்லை, இந்து மத தலைவர்கள் சொல்லுகிறார்கள். இது யாருக்காக ராமர் கோவில் கட்டினார்? எதற்கு சங்கராச்சாரியாரெல்லாம் ராமர் கோவிலுடைய குடமுழுக்கு விழாவில பிரதிஷ்டையில கலந்து கொள்ளவில்லை? அவர்கள் சொன்ன கருத்து என்ன? முழுமையாக ராமர் கோவிலை 100% கட்டி முடித்த பிறகுதான் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று ஐதீகம் சொல்லுகிறது, இந்து மத சட்டம் சொல்லுகிறது. ஆனால் இவர் அரசியலுக்காக முழுமையாக கட்டி முடிக்காமல் திறக்கிறாரே, இது மோடிக்கான ராமர் கோவில், மக்களுக்கான ராமர் கோவில் இல்லை என்பதை சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே மோடி அவர்கள் செய்யும் அரசியலை மக்கள் புரிந்து கொண்டார்கள். உத்தரப்பிரதேசத்தில் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் எங்கள் அன்னை சோனியா காந்தி அவர்களும் தீவிரமாக பிரச்சாரத்தில் இருக்கின்ற பிரியங்கா காந்தி அவர்களும் போகின்ற இடங்கள் எல்லாம் பெருங்கூட்டம், மக்கள் அலை அங்கே கூடுகிறது. இதையெல்லாம் பார்த்து பயந்து போய் அச்சப்பட்டு நடுங்கி மோடி அவர்கள் இப்படிப்பட்ட மலிவான அரசியலில் ஈடுபட்டிருக்கிறார். இடிப்பது காங்கிரசுடைய வழக்கம் அல்ல, கட்டுவதுதான் காங்கிரசுடைய வழக்கம். இந்திய தேசத்தை கட்டமைத்திருக்கிறோம், பல பொற்கோவில்களை உருவாக்கியிருக்கிறோம். ஆனால் காங்கிரஸ் செய்த கட்டமைப்பை தகர்ப்பதும் இடிப்பதும் பாஜகவுடைய வேலை. நாங்கள் இடிப்பவர்கள், கட்டுபவர்கள். இதுதான் பாஜக அவருக்கு சொல்கின்ற செய்தி. இல்ல, முதல்ல அவர் தொழில், அது அவர் தான் முடிவு செய்யணும், நாம முடிவு செய்ய முடியாது. இரண்டாவது, அவர் வந்து ஒரு பகுத்தறிவு பக்தர், தந்தை பெரியாரை உள்வாங்கியவர். இப்படிப்பட்ட பாசிசைகளுடைய ரோல்ல நடிக்கலாம். அவர் எப்படி நடிக்கணும்னா, உண்மையான முகமூடியை, மோடியுடைய முகமூடியை கைட்டி விட்டு உண்மையான மோடியா நடிக்கணும். இல்ல, எந்த ஒரு அரசியல் கட்சியும் ரிஜினிவேஷன் சொல்லுவார்கள், புத்துணர்ச்சி பெறுவது. அது ஆண்டுக்கு 3 ஆண்டுக்கு ஒரு முறையா, 5 ஆண்டுக்கு ஒரு முறையா, ஒரு ஒரு கட்சிக்கு ஏற்றாற்போல் அதை மாற்றி அமைப்பார்கள். நாங்களும் எங்களுடைய அகில இந்திய தலைவர்கள், தமிழ்நாட்டில் உள்ள மூத்த தலைவர்கள் அனைவருடன் கலந்து யோசித்து புதிய ரத்தம் பாய்ச்ச வேண்டும், புதிய முகங்களை கொண்டு வர வேண்டும், இளைஞர்களை கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிறோம். அதற்கான வேலை திட்டங்களை இப்ப முன்னெடுத்திருக்கோம். கல்விக்கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர், கல்வின்னா பெருந்தலைவர் காமராஜர் தான். முதன்மையாக கல்வியை எங்களை போன்றவர்கள்லாம் இன்னைக்கு சாதாரண மக்கள்லாம் படிச்சு இன்னைக்கு உட்காந்துருக்கோம்னா, அதுக்கு பெருந்தலைவர் காமராஜர் தான் முன்னுதாரணம். பெருந்தலைவர் காமராஜரை பள்ளி கல்வி கொண்டு வந்ததை உயர்கல்வியில முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வலிமைப்படுத்தினார். ஆனா இதை இவங்க தான் பேசுறதுக்கு தகுதி இருக்கு. பாஜகவை சேர்ந்தவர்கள் கல்வியை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. குலத்தொழிலை செய்யுங்கள் என்று இன்று வரை மோடி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதுதான் புதிய கல்விக் கொள்கை திட்டம். புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை நாங்கள் ஏன் எதிர்க்கிறோம்? முடிவெட்டுறவருக்கு வந்து கல்வி சொல்லிக் கொடுப்பாங்க, நீங்க எப்படி முடிவெட்டணும்னு. செருப்பு தைக்கிறவங்களுக்கு வந்து நீ எப்படி செருப்பு தைக்கணும்னு புதிய கல்விக் கொள்கை சொல்லிக் கொடுக்கும். இதையெல்லாம் தூக்கி எறிந்து புதிய பரிணாம வளர்ச்சி இந்த தேசத்தில் இருக்க வேண்டும், சமூக நீதி நிலைநிறுத்த வேண்டும் தான் பெருந்தலைவர் காமராஜர், முத்தமிழறிஞர் கலைஞர்லாம் பாடுபட்டு இருக்காங்க. ஆகவே பாஜகவை சார்ந்தவர்கள் எவரும் மக்களை பற்றியும், மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றியும், அவருடைய முன்னேற்றத்தை பற்றியும்,
சமூக அக்கறை பெறுவதுதான் மிகப்பெரிய வியப்பாக இருக்கிறது. 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தார்கள், அவர்கள் என்ன செய்தார்கள் என்று அவர்களுக்கே தெரியும். கலவரம், சாதி கலவரம், மொழி கலவரம், இனக்கலவரம், ஆலய வழிபாடுகளில் பிரச்சினை, சங்கராச்சாரியார்களே முகசூலிக்கும் அளவிற்கு இந்து மதத்திற்கு எதிரானாக செயல்பட்டது. பழனிவேல் ராஜனுடைய குடும்பத்தை சார்ந்தவர் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் அறங்காவலராக இருக்கிறார். அவர் கணவனை இழந்தவர் என்பதற்காக அவர் பிரதிஷ்டை செய்யக்கூடாது, முக்கியமான பணிகளை ஆலயத்தில் செய்யக்கூடாது, எதிர்த்தவர்கள் பாஜகக்காரர்கள். அப்ப பெண்களுக்கும் எதிரானவர்கள் இவர்கள் எல்லாம் போயிட்டு மாங்கல்ய சூத்திரத்தை பத்தி பேசுறாங்க. ரைட். கேக்குறது யாரு? முதல்ல வந்து அவர் தேர்தல் நன்கொடை பத்திரம், பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்ட், இதையெல்லாம் வெளிப்படையா மக்கள்கிட்ட சொல்லணும். நீங்கள் கொடுத்த பணம் பாரத பிரதமருடைய வைப்பு நிதியில் இவ்வளவு பணம் இருக்கு, நன்கொடை தொழிலதிபர்கள் தொழிற்சாலை நடத்துபவர்கள் கொடுத்திருக்காங்க, அதெல்லாம் வெளிப்படையா சொல்லியிருந்தாருன்னா இவர் அரவிந்த் கெஜ்ரிவாலை பத்தி பேசலாம். அரவிந்த் கெஜ்ரிவாலை பற்றி உச்சநீதிமன்றம் தெளிவாக அவரை நிபந்தனை பிணையில் விடும்பொழுது சொல்லியிருக்கிறது, குற்றம் நிரூபிக்கப்படவில்லை, எவ்வளவு காலமாக இதை விசாரித்துக் கொண்டிருந்தீர்கள், யார் யாருக்கு பணம் கொடுத்தார், மணிஷ் சிசோடியா விஷயத்திலையும் இன்னும் தெளிவான அறிக்கை கொடுக்கல, ஏற்கனவே ஜெயினு ஒருத்தரை கைது பண்ணியிருக்கீங்க அதுலயும் தெளிவான அறிக்கை கொடுக்கல, இன்னும் அரவிந்த் கெஜ்ரிவாலை ஒரு முதலமைச்சரை சிறைப்படுத்தி கனெக்டிவிட்டி எங்க பணம் வந்துச்சு, எங்க பணம் போச்சு, எங்க ஊழல் நடந்ததுன்னு இதுவரைக்கும் தெளிவா சொல்லல. சொல்லாத யூகத்தின் அடிப்படையில் இந்த தேர்தலில் அவர் பிரச்சாரம் செய்தால் இந்தியா முழுவதும் அவர் பிரச்சார பீரியாக மாறுவார், இந்தியா கூட்டணிக்கு வலிமை சேர்க்கும் என்ற அடிப்படையில் தான் கைது செய்திருக்கிறார்கள் என்பதை நாடே அறியும். ஆகவே பாஜகவிற்கும் மோடிக்கும் சொல்வதற்கு எந்தெந்த அருகதையும் தகுதியும் கிடையாது. இல்ல, நாங்க கூட நேற்றுக்கு காவல்துறை கண்காணிப்பட்டு பேசணும், 10 படைக்கு மேல இன்னும் நிறைய படைகள் அமைச்சு நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம், சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் ஏற்கனவே சொன்னது போலதான், நியாயமாக உண்மையானவர்களை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும், அவசரகதியில் எதுவும் செய்ய வேண்டாம் என்று நாங்களே சொல்லியிருக்கிறோம். விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் முழுமையாக விசாரிக்க முடியவில்லை, இன்னும் தாமதம் ஏற்படுகிறது என்றால் எங்களுடைய தலைமையை அணுகி ஆலோசனை பெற்று மாற்று நடவடிக்கை வேறு விசாரணையை செய்யலாமா என்பதை நாம் யோசிப்போம். என்னென்னமா கேட்கல? இதுல இருந்து தெரிதலாம், முற்போக்குக்கும் பிற்போக்குக்கும் என்ன வித்தியாசம்? மோடி வந்து பிற்போக்குவாதி, பாஜக பிற்போக்குவாதிகள், குறிப்பாக பெண்களுக்கு எதிரானவர்கள் மோடியுடைய ஆட்சியும் மோடியும் பாஜகன்றது அவருடைய பேச்சிலேயே தெரியுது. இன்னைக்கு உலக நாடுகளை பத்தி அரசியல் பேசுறார், 2014 தேர்தல் தான் சொன்னாரு, பொருளாதாரத்தையும் நம்முடைய கட்டமைப்பையும் வல்லரசு நாடுகளுக்கு இணையாக கொண்டு செல்லுவார். இன்னைக்கு ஐரோப்பாவிலாம் 60 வயதை கடந்தவர்களுக்கு இலவச பேருந்து, இலவச எம்ஆர்டி ட்ரெயின், எல்லாருக்கும் கார்டு கொடுக்கறாங்க. அது மாதிரி மோடியால இந்தியாவில ஏன் கொடுக்க முடியல? ஒன்று. இரண்டாவது, ஒரு மிகப்பெரிய முற்போக்கு திட்டம் இது, பெண்களுக்கான திட்டம், விடியல் பயணம் என்றது, உரிமை பயணம் என்றது, இதை போய் குறை சொல்லுகிறார் என்றால் இவர் எப்படி பெண்ணடிமையை படித்து வைத்திருந்தார்களோ அந்த காலத்தில், அது மாதிரி இன்னும் நீங்க இப்படித்தான் இருக்கணும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதுதான் மோடியுடைய பேச்சு, இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம், பெண்களுக்கு சம உரிமை சுய உரிமை கிடைக்கக்கூடாது, இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய எழுத்துக்கள்லாம் சொல்லும். அகே அவர் ஆர்எஸ்எஸ் உடைய தொண்டர், ஆர்எஸ்எஸ் மாதிரி தான் பேசுவார், பிரதமரா பேச மாட்டார், தலைவரா பேச மாட்டார். இன்னும் எங்களுக்கு இன்னொரு வேண்டுகோள், மெட்ரோலையும் பெண்களுக்கு இலவசமாக கொடுக்கணும், மெட்ரோலையும் பெண்களுக்கு இலவசமாக கொடுக்கணும். அவங்க தாங்க இந்த தேசத்துடைய கட்டமைப்பு. நாங்கெல்லாம் உட்காந்துறோம், எங்க தாய் எங்களை எலும்பும் சதமும் கொடுத்து
இங்க ஒரு மனிதனா எங்களை உருவாக்கியவன் நாங்க உட்காந்துருக்கோம், அவங்கள தானே போட்டுறணும், அவங்கள தானே தலையில தூக்கி வச்சிருக்கணும். நாம தெய்வத்திற்கு இணையானவர்கள் சொன்னா போதமா? செயல காட்டினல்ல மோடி அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, நீங்க இன்னும் ஒரு 10-15 நாள் இருக்க போறீங்க, 4ஆம் தேதி வரைக்கும், 4ஆம் தேதி வரைக்குமாவது ஒரு உங்க அரசு பெண்களுக்கு மெட்ரோவில் இலவசம் சொல்லுங்க பாப்போம். இல்லங்க, நான் இதுல ஒன்னும் ஒளி மறைவே கிடையாது, வெளிப்படையா சொல்றேன். நேத்துக்கு நான் திருநெல்வேலி சூப்பரண்டா போலீஸ் கிட்ட என்ன நிலையில் இருக்கு புலன் விசாரணை, எதை நோக்கி போயிட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பத்திரிகையாளர்கள்லாம் கேட்கும் போது நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கு, எங்க தலைவர்கள் கேட்கிறாங்க சொல்ல வேண்டியிருக்கு, தொண்டர்கள் கேட்கறாங்க, ரொம்ப தெளிவா சொன்னார் சார், ரொம்ப பிரமாதமா பண்ணிட்டு இருக்கு, சயின்டிபிக்கா பண்ணிட்டு இருக்கோம், 100% ஒன் ஆர் டூ டேஸ்ல ஒரு கட்டத்தை எட்டுவோம் நினைக்கிறோம்னார். இன்னும் ஒரு வார்த்தை மேல சொன்னோம், உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும்னா நாங்கள் முதலமைச்சர்கிட்ட சொல்லி வாங்கித்தரோம், இல்லைன்னா சிபிசிஐடிக்கு மாற்றுவதற்கு நாங்கள் சொல்லட்டுமா சொல்லுங்கன்னு, தேவை இருக்காது சார் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோன்றாங்க. அவங்க கண்டுபிடிக்கும் போது மேல் விசாரணை தேவையில்லை நாங்கள் கருதுறோம். அவங்க வந்து புலன் விசாரணையை ரகசியமா விசாரிச்சுட்டு இருக்காங்க, நம்ம ட்ரையல் மீடியா இங்க பண்ணமா சரியா இருக்காது, காவல்துறைக்கும் சங்கடத்தை ஏற்படுத்தும். நம்புறோம், உறுதியா நம்புறோம், நம்முடைய காவல்துறை உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்க, சட்டத்தை நிறுத்துவாங்க, பொறுத்திருந்து பார்ப்போம், நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்.